கோப்பியம் உண்மையும் பின்னணியும். நாமக்கல் மாவட்டம் நிரும்பப்பட்டியை அடுத்த வரகூரில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில் விளையாட்டாக ஏற்பட்ட பிரச்சனையில் மாணவர்கள் தாக்கி கொண்டதில் நவலடிப்பட்டியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 16 வயது மாணவர் உயிரிழந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்போ பார்க்கலாம். இன்றைய மாணவர்கள் கல்வி கற்பதும் பள்ளிக்கு செல்வதின் நோக்கத்தையே மறந்து வன்முறைகளையும் ரவுடிசத்தையும் சோதனை செய்யும் இடமாக மாற்றி வருகின்றனர் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு பள்ளிகளில் மாணவர்கள் இடையேயான குற்ற சம்பவங்கள் பெருகுவதும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் நிறைவதும் தொடர்கதையாகி வருகிறது. அப்படித்தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மாணவர்கள் பள்ளிக்கு கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களை எடுத்து வந்து ஆசிரியர்களையே மிரட்டியது ஆசிரியர்களை அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் அழுத்தியது. அதற்கு முன்னதாக பள்ளி மாணவர்கள் உடன்படித்த சக மாணவர்களையே அரிவாளால் வெட்டிய கொடூர சம்பவமும் தமிழகத்தையே அதிர வைத்தது. இதற்கிடையில் கடந்த மே மாதம் மதுரை மாவட்டம் மேலூர் கத்தப்பட்டியில் உருது பள்ளியில் நடந்த ஒரு சம்பவத்தில் 9 வயது மாணவனை 13 வயதான மாணவன் காய்கறி நறுக்கும் கத்தியால் குத்தி கொலை செய்து சடலத்தை மறைத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி பள்ளிகளில் மாணவர்கள் குற்றங்களில் ஈடுபடுவது பல்வேறு கேள்விகளையும் சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற சந்தேகத்தையும் கிளப்பியது. இதனையடுத்து பள்ளிகளில் நடக்கும் இதுபோன்ற குற்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தனர். ஆனாலும் கூட இன்றளவும் பள்ளிகளில் குற்ற சம்பவங்கள் குறையவில்லை என்பதை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்துள்ள வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவர்களால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வரகூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் 2 மாணவர்களுக்கு இடையே விளையாட்டாக ஆரம்பித்தது கடுமையான மோதலில் முடிந்தது. அதில் இருவரும் ஒருவரையொருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர். இந்த மோதல் சம்பவத்தில் ஒரு மாணவர் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்த நிலையில் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் அவரை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அந்த மாணவன் மருத்துவமனை வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சக மாணவர்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஒரு பையன் சாகர அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன ஒரு என்ன மாதிரியான ஒரு வன்மம், சின்ன வயசுலேயே அந்த ஒரு வன்முறைக்கான ஒரு விஷயம்லாம் அவங்க மனசில் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வந்து நல்ல முறையில் வந்து ட்ரெயின் பண்ணணும். நிறைய வந்து கூட படிக்கிற சக மாணவர்களே சகோதர அதாவது கூட பிறந்த அண்ணன் தம்பியாக அந்த மாதிரி பார்த்து பழகணும். அவங்க கூட வந்து ஒரு சண்டை அப்படின்னாலும் இந்த விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இதெல்லாம் வந்து இப்போ இருக்க பசங்கக்கிட்ட இல்லை. அதுதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பையன் இறந்தது அவங்க வீட்டுக்கும் சரி அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இழப்பு தான். அவ்வளோ நாளாக செலவு பண்ணி படிக்க வச்சுருப்பாங்க, அவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் வந்து அவனை வச்சு கனவு கண்டிருப்பாங்க. அந்த கனவு எல்லாமே இப்போ போச்சு இல்லையா. ஸோ இப்போ உயிர் போயிடுச்சு, திருப்பி வராது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த உயிர் வந்து திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ இதுக்கு மேலேயாவது இந்த பசங்களுக்கு அந்த மாணவர்களுக்குன்னு வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு, சக மாணவன்கிட்ட எப்படி பழகணும், சுற்றி இருக்கவங்கக்கிட்டலாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவேர்னஸாக இனி வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் தடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த மாணவன் லாரி டிரைவரான ரமேஷ் என்பவரின் மகன் ஆகாஷ் என்பதும் அவர் அருகில் உள்ள நவலடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. வெள்ளிக்கிழமையன்று மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு கிளம்பும் போது வகுப்பறை வாசல் ஓரத்தில் விட்டிருந்த ஆகாஷின் செருப்பை காணாததால் கோபமடைந்த அவர் தனது செருப்பை எடுத்து ஒழித்து வைத்தது யார் என அங்கிருந்த மாணவர்களிடம் கேட்டு திட்டியுள்ளார். அப்போது மற்றொரு மாணவனுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியதில் ஆகாஷ் மயங்கி விழுந்துள்ளான். இதனால் பதறிப்போன ஆசிரியர்களும் மாணவர்களும் ஆகாஷை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளான். பின்னர் போலீசார் மரணமடைந்த ஆகாஷின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் ஆகாஷுடன் சண்டை போட்ட மாணவனை போலீசார் விசாரித்து வரும் நிலையில்
சம்பவம் நடந்த பள்ளிக்கு வந்த மாவட்ட கல்வி அலுவலர் விஜயன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் விசாரணை நடத்தியிருந்தார். இந்நிலையில் தகவல் அறிந்து கொந்தளித்து போன பலியான மாணவனின் பெற்றோர் தங்கள் மகன் படிக்கும் வகுப்பறையில் ஆசிரியர்கள் இல்லாததே ஆகாஷிற்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்றும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என திட்டவட்டமாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் மருத்துவமனையில் குவிந்த மாணவனின் உறவினர்கள் பள்ளி ஆசிரியர்களை நிற்க வைத்து மாணவனின் மரணத்திற்கு நீங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவரது மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை யாரையும் விடப்போவது இல்லை என்று கூறி ஆசிரியர்களை சுற்றி வளைத்தனர். இதனால் ஆசிரியர்களும் அவர்களை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் அவர்கள் முன்னிலையில் அவர்களின் கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டிற்கும் கை கட்டி மௌனம் காத்து நின்றனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் பலியான மாணவனின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சமாதானம் அடைந்த அவர்கள் மாணவனின் உடலை பெற்றோரும் உறவினர்களும் பெற்று கொண்டனர். இந்த சம்பவம் பல பெற்றோர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் நாமக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படத்துல ஒரு 10 பேர்த்த வந்து ஒருத்தர் அடிச்சா அவன் ஹீரோ அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பட் அது வந்துட்டு இப்ப வந்து நிஜ வாழ்க்கையில உண்மை கிடையாது. நீங்க 10 பேர்த்த வந்துட்டு அடிச்சு பேசினாதான் நீங்க அந்த இடத்துல ஹீரோ நிரூபிக்க முடியாது. பிகாஸ் நீங்க ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அதை பார்க்கும்போது உங்க லைஃப்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட எங்கிருந்து வந்தீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதே உங்க அப்பா அம்மா நீங்க நினைச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மாவை வந்து நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு ஹீரோவாகி நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் அவங்களை காப்பாத்தினீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க தான் ஹீரோ. இந்த ஜென்ரேஷன்ல எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணுங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துங்கன்னு. முக்கியமா இந்த ஜென்ரேஷன்ல மெயினா பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துங்க. எது உண்மை, இதுதான் உண்மை, படத்துல நடக்கிறது எல்லாமே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த சமுதாயத்துல நல்ல மாற்றம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடிதான் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மாணவர்கள் அராஜகத்திலையும் சாதிய வன்முறையில் பள்ளிக்கு கத்தியை எடுத்து வந்து ஆசிரியர்களை முரட்டியதாக எழுந்த சர்ச்சை சம்பவத்தை அடுத்து பள்ளிகளில் பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் மறுபடியும் பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிகழ்வை போன்று மறுபடியும் நடக்காமல் இருக்க பள்ளிக்கல்வித்துறையும் காவல்துறையும் இணைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் பலருடைய கோரிக்கை. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.